ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரிமீன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விலாக் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ட்ரிப்பில் வாக்கினா ரொம்ப டிலேவும் போட்டிருக்கேன், முடி ரொம்ப அதிகமாக இருக்கா கண்டுக்காதீங்க சரியா. ஸோ இப்போ எதில் எடுத்து வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஏகடியோட 13 ப்ரோவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட காஸ்ட் எவ்வளோச்சுன்னு சொல்ல போகிறேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆல்படி போயிருங்க. அப்போ அடுத்தது போகிறோம், டக்கு டக்குன்னு வச்சிடும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணால் கொஞ்சம் நிறைய ஐடியா இருக்குது. ஆல்ரெடி ஒன்றுமே பண்ணல, நானே ஸ்டிக்கர் மட்டும் குடிச்சிட்டு பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் நிறையா இருக்குது, அதை நான் அப்பப்போ அப்படியே தரேன். ஸோ அப்படின்னு கீழே போயிட்டு லொக்கேஷன் உள்ள இங்கே தான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும், ஸோ அதை கண்டுக்காதீங்க. இல்லை ரோட்டில் நிறுத்தி எங்கே எடுப்பேன். ஸோ ரெண்டு வண்டி என்ன வண்டி தமிழ் ரெண்டு வண்டி என்ன வண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சேனோட ஆசியும் அம்மணியோட டியூக்கும் தான். ஸோ பார்ப்போம், ஓகே கீழே போய் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அந்த ரெண்டு வண்டியோட சினிமா ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாட்டிக் சார்ஸில் பார்த்துருப்பீங்கன்னா அது ரெண்டு வண்டி தான். ஸோ ஏகடி வந்து ஒரு பர்பஸ்க்காக நிறுத்திருக்கோம், அது என்னன்னு சொல்கிறேன் காமிக்கிறேன், ஐ மீன் சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ ரெண்டு வண்டி நான் வந்து மூணு வண்டி மாதம் 360 டிகிரியில் காமிக்கிறேன், ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் வண்டியை. ஸோ இன்றைக்கு சைடு பேனலு அண்டர் பில்லி இந்த பெயிண்டில் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். இடத்த வர இருக்கும், இடைஞ்சலாக இருக்குது. ஐய் நவருங்கடா. ஸோ இது மணி வண்டி. என்ன சொல்றேன் ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் பாஸ் வயசில் நான் இருக்கிறேன். ஒரு வருஷமாக தான் இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இது வந்து பவர் பாஸ் கேடிஎம் பவர் பாஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஒரிஜினல். அது அரௌண்ட் ஒரு 10-15,000 கிட்ட வரும், அப்ராக்சிமேட் ரேட் எவ்வளோன்னு தெரியல. அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ராக் ஓட்டுற மாதிரி தான் ஒரிஜினல் வாங்கி போனேன். ஸோ இப்போ வண்டி சும்மா ஷோக்காக தான் போகிறதுனால இது வாங்கி போட்டனால இப்போ பெரிய இது கிடையாது. அதனால் இது வந்து ஃபஸ்ட் காப்பி தான், கேடிஎம்ல பவர் பாட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சல் ரிங் போட்டிருப்பாங்க காமிக்கிறேன். ஏஞ்சல் ரிங் ரெண்டு இருக்கும், அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, கட் அவுட் இருக்குது, அது வந்து என்னென்ன சொல்கிறேன் ஃப்ளிக்கர் இருக்குது, அது நான் எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே வச்சுருக்கானு, இங்கே உள்ளே எங்கே வச்சுருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன் சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு பேனல் இருக்குல்ல, சைடு பேனலும் இந்த ஆட்டோலாக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பேனல் ஆட்டோலாக்கு இன்ஸ்பைர் பண்ண தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோலாக்கோட ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி தெரிய மாட்டேங்குது, அது வந்து நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப ஆகும்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக வாங்கினோம்னா. ஸோ இப்போ நம்ம வண்டி ரொம்ப தேவையில்ல, அவ்வளோ காசு செலவு பண்ணி மாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து காப்பி தான், அது வந்து நம்ம கிரீஸ் மங்கின்னு சொல்லி கடை இருக்கும் சென்னையில் இ கார்டு தங்கல்ல. ஸோ அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அவர் தருவார். அவரோட காண்டாக்ட்டும் இன்ஸ்டாகிராம் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம பேர் யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் அவர் வந்து குறைப்பார். ஏன்னா இந்த வாட்டி நல்லா கரெக்டாக நடக்கும், அது கன்ஃபார்ம் ரேட் குறைப்பார். நல்ல குறை எல்லாமே பைக் வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த லிவர் ப்ராடக்டர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்டயே இருக்குது. ஐயோ இது வேறு ஃபோக்கஸ் ஆகி தொலைய மாட்டேங்கிறீங்க. இந்த லிவர் ப்ராடக்டர்ஸ் ரெண்டு சைடு வரும், இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 550 தான் அவர்கிட்ட. ஸோ மற்றலாம் காஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மாற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ லாகோட டெயில் கிட்டு, இந்த டெயில் கிட்டுக்கு பார்த்தீங்களா இது அப்படி மாற்றிருக்கான். ஸோ இதோட காஸ்ட் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட் காப்பி, ஓகேவா. ஆட்டோலாக் டெயில் RC2X நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலாகோட ஒரிஜினல். இந்த ஷேப் ரெண்டு ஷேப் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். பெயிண்டிங் வந்து நாம் பண்ணது கிரீஸ், ஐ மீன் கிராஸ் 91ல. அவர் உங்களுக்கு கடை தெரியும், அவரோட காண்டாக்ட் நான் கீழே போடுறேன். பெயிண்டிங் தரமான பெயிண்டிங்கு. ஸோ இந்த பச்சை கலருக்கு வந்து ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு வந்து அப்படி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் காப்பி எல்லாத்தையும் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே அது ஒரிஜினல் இருக்கும். ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 7000 கிட்ட வந்துடும், ஆனால் இது வந்து அவங்களே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆட்டோலாகில். ப்ளஸ் என்ன வரும் பார்த்தா இந்த போல்டு எல்லாமே அவங்களே வந்துடும், ஆனங்கியோட போல்டு. அப்புறமேட்டு இந்த ஃபோக்கஸ் ஆகிட்டாலே,
அப்புறமேட்டு இந்த கிளிப் மேட் இருக்குல்ல, இது அவங்களோடய வந்துடும். ஐ மீன் ஆட்டோவர்களே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ இது வாங்குறது ஒர்த்து தான், ஆனால் அவ்வளோ காசு நம்ம ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதா தான் கன்ஃபார்ம் இது காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராக்கில் யூஸ் பண்ணனால இப்போ அது இது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதோட கிரிப் மேட்டர்னு சொன்னால இது வந்து இப்போ லோக்கலில் ஸ்டாண்ட் பார்த்து வச்சுருக்கான், 150 rupees சொன்னால் அதை வாங்க போகிறான். அது வாங்கினப்புறம் நான் சொல்கிறேன் வந்து சரியா. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா இந்த வண்டியில் மாற்றினது அவ்வளோ தான். அந்த பவர் பாட்ஸ் வச்சு, லிவர் ப்ரொடக்டர்ஸு, இந்த ரெண்டு சைடு பேனலு, அப்புறம் அண்டர் பில்லி, ரெண்டுமே வந்து நம்ம கிரீஸ் மங்க்லாம் பெயிண்ட் பண்ணுது. சி கிரீஸ் மங்கி இந்த பண்ணுங்க, கிராஸ் நைட்டில் வந்து பெயிண்ட் பண்ணுது. இந்த பார்ட்ஸ் எல்லாமே கிரீஸ் மங்கியில் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து எங்கள் லோக்கல் ஷாப்பில் ஓட்டினா அந்த கடை பேர் தெரியல, நாங்கள் சொல்கிறதுங்க. ஸோ இந்த ஐகான் என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஐகான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினேன் அந்த வண்டியில். அப்புறமேட்டுக்கு கலர் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்குல்ல வண்டிக்கு மேட்சும் சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டிட்டோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, க்ளவுஸோட பிராண்டு வந்து, ஸோ இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டு, ஏஜிவி, அப்புறமேட்டு ஆல்பின் ஸ்டார், அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டு இது, ஷோயி அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டு இது. மோஸ்ட்லி ஸ்டண்டர்ஸ் இந்த இந்தியாவிலேருந்து ஸ்டண்டர்ஸ் வந்து இந்த பிராண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த அண்டர் பில்லியும் நாங்கள் டியூல் டோனில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபுல் பச்சை அடித்தா வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும் சொல்லிட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்லிட்டு அந்த பாதி பிளாக் பாதி மட்டும் க்ரீன் அடிச்சிருக்கோம். ஃபோக்கஸாக கை போனால் ஃபோக்கஸ் ஆகி தொலை மாட்டேங்குது, க்ரீன் அடிச்சிருக்கோம். அப்புறமே பார்த்தீங்கன்னா அலையில் இந்த ஸ்டிப்பு இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்டிப்பு தெரியுதா, இந்த ஸ்டிப்பு, அப்புறமேட்டு இந்த டைனிஸ் லோகோ, டைனிஸோட லோகோ, அப்புறம் இங்கே சின்ன ஒரு 46 ஒரு இது இது, அப்புறம் இன்சியன் பிரேக் நம்ம இங்கே ஓட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நம்ம அந்த வண்டி ஃபுல் பிளாக்ல இருந்தப்போ அப்படியே ஓட்டினது. ஸோ அதனால் இந்த அப்படியே மாற்றல, நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இந்த சைடு அப்படியே நமக்கு டைனிஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இங்கே அப்படியே ஏக்கடி வண்டி பார்த்தோம்னா சில கார்பன் டிப்லாம் பண்ணியிருப்போம், அதை காமிக்கிறேன். இங்கே அவன் டைனிஸ் ஓட்டிருப்பான். ஏய் இது வேறு ஃபோக்கஸ் ஆகுது, கடுப்பாக அவங்க சினிமாட்டில் இருக்குது. இங்கே ஒரு கார்பன் டிப் பண்ணி வச்சுன்னா அது வந்து கல் விழுந்துருச்சு காற்றுல போகிறப்ப, அதனால் அது வந்து ஒன்றும் மாட்டலை. திரும்ப டிப்பு திரும்ப பண்ணணும். ஸோ இங்கே கார்பன் டிப் பண்ணிக்கனால இங்கே ஒன்று, அப்புறமேட்டு இங்கே ஒன்று, அப்புறமேட்டு பின்னாடி அந்த எக்ஸாஸ்டோட கேப்பு, மற்ற எதுவும் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து பவர் பாட்ஸோட ஒரிஜினல் வைசரு. ஸோ டிஃப்ரெண்ட் குவாலிட்டி பாருங்கள், அதோட குவாலிட்டி நான் காமிக்கிறேன் உடனே. ஸோ எப்படி காமிக்கிறேன் உடனே, ஆமாம் இது எப்படி இருக்குது, நம்ம அப்படி இங்கே வந்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்மோக் ஒட்டியிருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது எப்படி நீங்களும் பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் ஆகித்தோல. ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த ஃப்ளிக்கர் நான் காமிக்கிறேன் வருங்க. அப்போ ஆச்சா, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ளிக்கர் வந்து 350 வந்துச்சு ஃபஸ்ட். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஃப்ளிக்கர் வாங்கினோம், என்ன ஃப்ளிக்கர் பார்த்தீங்கன்னா கிரீஸ் மங்கில், அது 99 rupees. எல்லாமே கிரீஸ் மங்கில் கிடைக்கும் உங்களுக்கு, வண்டியோட பார்ட்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே அங்கே கிடைக்கும். அது பின்னாடி டெய்லில் வந்து உங்களுக்கு அதுக்கும் ஃப்ளிக்கர், அந்த 99 ஃப்ளிக்கர் இருக்குல்ல, அது முன்னாடி இருந்த கழட்டி பின்னாடி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிக்கர், 99 ஃப்ளிக்கர், அந்த ஃபோட்டோ வந்தால் ஃபோட்டோ போட்டுறோம் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தா இங்கே ஜிஎஸ்எஸ் ஸ்டிக்கர் ஒட்டிருந்தான், அது நானும் ஒட்டணும், நல்லாயிருக்கு எதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ வண்டி இந்த வண்டி அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம டியூக்கு போவோம் சரியா. ஸோ இப்போ டியூக் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்ட் டேஸில் கேரளாலேயும் சரி, இந்தியாவில் நம்ம ஹோல் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேர் மாடிஃபை பண்ணுறதுனா இந்த கிட்ட போட்டு தான், தரமான கிட்ட இது லுக்கு அப்படியே வண்டிக்கு நம்ம தூக்கி விடும். ஸோ இந்த வண்டியில் ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா இது தான், ஹெட்லைட் மட்டும் தான், 3 ஹெட்லைட்டு. அது காஸ்ட் பார்த்து 9000 வருது, அதனால் நானும் மாற்றலை, இவனும் மாற்றலை, குடிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மாற்றோம், மாற்றா இன்னொரு அப்டேட்டில் வரும் உங்களுக்கு சத்தியமாக. ஸோ அதுக்கப்புறம் முந்தினத்தை இந்த ஹார்ன் எல்க் லாம்ப் இருக்கும், அந்த எல்க் லாம்ப் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. ஸோ நார்மலான ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் இந்த எல்க் லாம்ப் வாங்கி ரெடி பண்ணுவோம், பெயிண்ட் வச்சுக்கோம். அது தெரியல உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எல்க் லாம்ப் நார்மல் எல்க் லாம்ப் தான், ஹார்ன் எல்க் லாம்ப் நீங்கள் ஆட்டோமொபைல் கடையில் கேட்டால் தெரியும். ஸோ அப்படி இங்கே வந்தோம்னா இதான் அந்த ஃப்ளிக்கர் சொன்னால, நார்மல் கிரீஸ் மங்கில் வாங்கின ஃப்ளிக்கரு அதான் இது. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் வண்டியில் போட்டிருந்தேன்ல இந்த மாதிரி, இப்போ நான் கழட்டிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு 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 அந்த ஃப்ளிக்கர் வந்து செத்து போச்சு. ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கவர் சுற்றி பத்திரமாக உள்ளவங்க, இது வந்து தண்ணி படாமல் இருக்கிறனால கொஞ்சம் தப்பிச்சிட்ருக்கு. ஸோ அப்புறம் வந்து ஹசார்ட் அம்பால் ஆல்ரெடி போட்டிருக்காரு. ஸோ அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்றேன். ஸோ இப்போ நான் வந்து மணியை கலாய்ச்சிட்டு வந்தேன் ரொம்ப நாளாக, இந்த ஹேண்டில் பாரம் மாத்திரான்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றிட்டு வந்து ரொம்ப பேசுகிறான், மனசு கஷ்டமாக இருக்குங்க, குடிச்சிக்கலாம் நான் மாடிஃபிகேஷன், ஐ மீன் கலரை மாற்றுறேன் வண்டிக்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது இந்த கிட்டு பக்கம் வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ லாக் டியூக்குக்கான செஞ்ச ஸ்ட்ரீட் எக்ஸ் த்ரீ நினைக்கிறேன், இது எக்ஸ்3 எக்ஸ்2 இன்னொரு கிட் இருக்குது. அது என்னென்னா இந்த இடத்துல மொத்தமான அப்படி ஷார்ப்பாக வரும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். நான் பார்ப்போம் ரெண்டு கிட்டில் எதுவும் வாங்க போகிறேன்னு தெரில. ஸோ தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹெவிலி மாடிஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு யாரும் மாடிஃபிகேஷன் பண்ணலை, ஸோ பர்ஃபெக்டான ஒரு மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணலை, எல்லாமே கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நம்ம தரமான மாடிஃபிகேஷன் பண்ணனா இது நம்மளாக தான் இருக்கும். ஸோ
அப்படியே வந்தோம்னா அம்பாள் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, கிட்டு வாங்கி போட்டிருக்கான். அந்த கிட்டு அந்த ஆட்டோவில் கூட கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது கிரீஸ் மங்கியில் வாங்கினதான். அவரோட காண்டாக்ட் நான் கன்ஃபார்ம் கீழே போகிறேன், நீங்கள் நம்ம பேரை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கன்ஃபார்ம் இது பண்ணிக்கலாம், பேர் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் இந்த ரேட்டை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த இது நம்ம ஸ்டாக்கோட கிட்டு. ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் கிரேன்னு சொல்ல முடியாது, நாடோ கிரேன் சொல்ல, மெட்டாலிக் கிரே மாதிரி தான். இந்த ரெண்டு கலருமே நாங்கள் போய் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வாங்கினது. ஸோ அதனால் இன்னும் நாங்களே பெயிண்ட் கடைக்கு போய், அவர் எங்கள் கிராஸ் சென்டர் அஸ்வின் ப்ரோ பரில் அவர் கடைக்கு கூட்டு போனார். அங்கே நாங்களே அந்த கலரை மிக்ஸ் பண்ணி இந்த கலரை வர வரைக்கும் அவர் எப்படி மிக்ஸ் பண்ணி காமிப்பாங்க எந்த கலர் வரணும்னு சொல்லிட்டு, அந்த கலரை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இந்த கலரை மேட்ச் பண்ணிட்டு கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து அந்த மெட்டாலிக் கிரே மாதிரி. இது வந்து நம்மளுக்கு இது என்ன க்ரீன் சொல்கிறது, நம்ம கண்டுபிடிச்ச க்ரீன் இது, லைம் க்ரீன்னு சொல்ல முடியாது, ஃப்ளோரசன் க்ரீன் சொல்ல முடியாது. இது வந்து ஃப்ளோரசன் கிடையாது, அவ்வளோ அடிக்காது இது. ஸோ அதனால் இது வந்து வேறு க்ரீன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் சேஸ்க்கு இந்த சேஸ் ஒயிட் வரும் நம்ம ஸ்டாக்கில், இது இந்த க்ரீனாக மாற்றியாச்சு. அப்புறம் இந்த பேனில் வந்து ஒயிட்டில் வரும், இது பிளாக்காக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒயிட்டில் வரும், பிளாக்கில் மாற்றியாச்சு. அப்புறம் இந்த சைடில் அந்த ரேடியேட்டர் கார்டு ரூமில், ரேடியேட்டர் பிளாஸ்டிக் ரூமில், இது வந்து சும்மா அந்த கார்பன் டிப்பு இல்லை, இது கார்பன் ஸ்டிக்கர் நம்ப அந்த கார் முடிப்பா, அது கொஞ்சம் காசுக்கார ஆகி அடி அவனால் அதை பண்ணியிருப்பான். ஸோ மற்றபடி மாற்றலை இப்பொழுதுக்கு, இதுதான் பண்ணியிருக்கிறது. ஸோ ஹெட்லைட்டுக்கு சும்மா லைட்டாக டிண்ட் ஒட்டியிருக்கான், லைட்டு டிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த ஐகான் ஸ்டிக்கர், அந்த ஐகான் ஸ்டிக்கர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அது. அப்புறமேட்டு இந்த ஃபோக்கஸ் கை விளையாடக்கூடாது, அந்த ஹெட்லைட் டிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அப்போலோ ஹெல்ப் வாட்சோட ஃபேன்னால் எல்லாம் எல்லாமே அப்போலோ ஹெல்ப் வாட்ச் போட்டாச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி டெயில் டெடி தான், நம்ம நார்மல் லெக்ஸ் டெயில் டெடி நான் போட்டுக்கிறது தான். ஸோ அப்படி அழகிக்கு வந்தால் இவனும் அந்த ஸ்டெப்ஸ் ஓட்டியிருக்கான், ஸ்டெப்ஸ் ஓட்டிட்டு அது லைட்டாக கட்டிங் இருக்குது, கட்டிங் இருக்குது, அதே மாதிரி முன்னாடி இருக்கும். ஸோ முன்னாடி இதே மாதிரி இன்னும் ஆப்போசிட்டில் ஒட்டணும், அது ஒட்டலை, அது லேட்டாக வந்தாச்சு, கிடையாது திரும்ப போய் ஒட்டணும். நானே என் வண்டியில் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினான்னு இருக்கேன், அது என்ன சொல்லி நான் சொல்கிறேன் அடுத்த வாக்கு வந்து எடுத்தேன்னா. ஸோ அப்படி பின்னாடி வந்தால் டெயில் டெடி இருக்குது. எப்பா நார்மல் நெக்ஸ்ட் டெயில் தான், ஏன் நம்ம நம்பர் மாதிரிக்கனா சில பண்ண காரணத்துக்காக தான். ஸோ இங்கேயும் நம்ம டார்க் டிண்ட் ஓட்டியிருக்கோம், எல்லா வண்டிலும் ஓட்டியிருப்போம், இவங்க ஓட்டியிருப்போம், எந்திலையும் ஓட்டியிருப்போம், இவன் ஓட்டியிருப்பான் பாருங்க, இவன் ஓட்டியிருப்பான். ஸோ அந்த ஃப்ளிக்கரோட ஃபோட்டோ நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து இப்போ ரெண்டு வண்டியுமே காமிச்சாச்சு, திரும்ப நான் தடவை சுற்றி காமிச்சிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்சிக்கு தரமான பர்டிஃபிகேஷனாக இதுதாங்க, நான் ஒரு ஆர்சி வாங்கியிருந்தால் விருத்தனமாக மாடிஃபை பண்ணியிருப்பேன் என் நிலமை அப்படி. என்னத்தை சொல்ல நான், இது டியூக்கோட மாடிஃபிகேஷன். இதில் 300 லிட்டர் போட்டோம்னா வேறு லெவலாக இருக்க வண்டி. அப்புறமேட இந்த சீட்டில் சீட்டுக்கு அண்டர்லேயே ஒரு எக்ஸாஸ்ட் வரும், இந்த இடத்துல இந்த இடத்துல போகிற மாதிரி எக்ஸாஸ்ட் வரும், அந்த எக்ஸாஸ்ட்டை போட்டோம்னா அவ்வளோலாம் தரோம் வண்டி, அடிச்சுக்கு எந்த வண்டி இருக்காது. ஸோ பார்ப்போம் நம்ம. ஸோ நான் என்ன பிளான் வச்சுக்கேன், BS6 அப்படியே அந்த செட்டை தூக்கிட்டு BS4 செட்டு போகலாம் பார்க்குறேன், நான் ரொம்ப காசு ஆகும் யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் கிட்டு, அப்புறமேட்டு இந்த சைட் பேனல் கிட்டு, அப்புறமேட்டு அந்த அண்டர்பிடி சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6500 வரும் கிரீஸ்மேன் கிட்டே. நீங்கள் அவர்கிட்ட சொல்லி ரேட்டு குறைக்காம தான் குறைக்கலாம், நம்ம இன்னுமே நேமை யூஸ் பண்ணி வாய் குளறதுப்பா, நான் கன்ஃபார்ம் மட்டும் சொல்லி வைக்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் என் பேர் யூஸ் பண்ணி இந்த ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாம். செட்டாக இந்த 1, 2 அண்டர்பிடி மூணு சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 6500 கிட்ட வந்துடும். இப்போ இந்த கிட்டு மட்டும், இந்த டெயில் கிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2500. ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் எவ்வளோ தெரியுமா, அக்யூரேட் ரேட் சொல்கிறாருமா, ஒரு 7759 ரூபாய் அது வித் பெயிண்டோட. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் ஏன் பார்த்தீங்க, 2500 இப்படி இருக்குது, 7700 இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான் டெயில் டெடி நமக்கு, இது சிஎன்சி, இது சிஎன்சி டெயில் டெயில் டெடி போட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500-2000 கிட்டே வரும். ஜெயில் நம்பர் பிளேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500. நம்பரில் ஜெல் பிளேட் போடல, ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் சில்லற செலவு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா நமக்கு எப்படியும் ஸ்டிக்கர்லாம் சேர்த்து சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு 6500. ஸோ இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7500 கிட்ட ஆயிரும் ஸ்டிக்கரே, 1000 கிட்ட மேலே விட்டிருப்பாங்க, 8000 கிட்ட வந்துடும். ஏன்னா இந்த முன்னாடி ஸ்மோக் ஒட்டினது 1000 ரூபா, இது ஒரு சில்லற செலவு, இது ஒரு சில்லற, அது ஒரு சில்லற, இந்த ரிம் ஏதாவது சில்லற. ஸோ எனக்கு 7500 கிட்ட ஆயிருக்கும் அந்த வண்டி மாடிஃபை பண்ண. ஸோ இது வந்து ஆல்ரெடி அவன் வந்து இந்த சேஸும் டேங்க்கும் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருந்தான், ஃபஸ்ட்டு ஃபுல் பிளாக் வச்சுருந்தான். ஸோ அதனால் ரேட்டு கம்மி. நீங்கள் சப்போஸ் ஸ்டாக் கலர் வந்து இந்த சேஸ் கலர்லாம் மாற்றலாம் இருந்தால் சேஸ் கழட்டி மாட்டுறதுக்கே அவங்க காசு வாங்குவாங்க. ஸோ ஃபுல்லாக கழட்டி மாற்றமா இருந்தால் எப்படி அவங்க 15 கிட்டே வந்துடும் பெயிண்ட் பண்ணி இந்த கிட்டெலாம் மாட்டினா, 15000 கிட்டே வந்துடும். அதனால் சொல்கிறேன் இது வந்து கம்மி, நாங்கள் ஆல்ரெடி இப்போ பிளாக்ல அடித்ததுனால. ஸோ அப்படியே வந்தோம்னா ரெண்டு குவாலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு குவாலிட்டி பார்த்துக்கோங்க, மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அப்படி இப்படி காமிச்சிடறேன், இது இதுவே நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, அது நீங்கள் காசு இருந்தால் இயக்கடி மாதிரி காசுக்காரனால அதை வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டியூக்கு வந்தோம்னா, ஸோ இந்த கிட்டு வந்து 2000, அவ்வளோதாங்க வாங்கினது, வாங்கி வாங்கின பச்சை அந்த கிட்டு மட்டும் 2000. மற்றபடி பெயிண்ட்டுக்கு மட்டுமே 9000 வாங்கியிருக்காரு, 8500 வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்தாரு நம்ம, சரிங்களா?
ஸோ ரெண்டு கடைக்குமே நீங்கள் போய் ப்ரைஸ் குறைக்கணும்னா நான் ஒரு கோடு சொல்கிறேன், அந்த கோடு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை ஃபைனலாக சொல்கிறேன். அந்த கோடு யூஸ் பண்ணால் ப்ரைஸ் குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சரியா. ஸோ அவர் பார்த்தா இதுக்கெல்லாம் சீப்பாக தான் பண்ண ஒரு பெயிண்டிங் சரிங்களா. ஸோ இந்த பேனலுக்கு 500, அதுக்கு ஒரு ஃபைவ் பேருக்கு 500 அந்த மாதிரி பண்ணார். ஸோ நாங்கள் இந்த பிளாக்கு இந்த சேஸ் எந்த வண்டியிலுமே சரி, நீங்கள் சேஸை கழட்டிட்டு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ரேட் அதிகமாக அதிகமாக தான் வாங்குவாங்க. ஏன்னா ஃபுல் வண்டியும் பிரிக்கும், நம்ம ஒயரிங்லேருந்து எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு திரும்ப மாட்டுறதுனால அவங்க லேபருக்கு கன்ஃபார்ம் காசு அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ சேஸ் கிடைக்கிறதா கன்ஃபார்ம் இதாக தான் ஆகும். நீங்கள் இன்னொரு வழியும் பண்ணலாம், இந்த ஓட்டையிலலாம் அப்படி பேப்பர் சுட்டு அடிக்கலாம், ஆனால் பேப்பர் பெயிண்ட் உருவாக இருந்துச்சோ. ஸோ அது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல் சேஸும் கழட்டிட்டு மாட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரு. ஸோ இந்த 8 இதுக்கு மட்டும் 8.5 பெயிண்ட்டுக்கு மட்டும் 8.5, இந்த கிட்ட ஒரு சத்தம்னா 2000 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோட்ட எவ்வளோ வருது 2000 ரூபாயா. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பார் 1300, அப்புறமேட்டு இந்த கிளிப்பு ஒரு 20 ரூபா, அதெல்லாம் சேர்ப்பேன் ஒரு 11,000-12,000 கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன் சொல்ல போனால். அப்புறம் இந்த ஹசார்டு ஃப்ளிக்கர்லாம் போட்டோம்னா அது ஒரு 100 ஃப்ளிக்கர் 100 ரூபா. 12,000 கிட்டே வந்துடுங்க டியூ கடம்பாக்கிறது நல்லா மாடிஃபை பண்ணுனா. ஸோ இதுவே நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும், நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த கிட்டலாம் நம்மள்கிட்ட. கிரீஸ் மங்கி அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு வந்து கான்டாக்ட் பைக் பார்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணோம்னா கிரீஸ் மங்கி, பெயிண்டிங் கான்டாக்ட் பண்ணோம்னா கராஜ் 91. கராஜ் 91 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு பழம் ரோட்டில் இருக்குது, இங்கே தான் கீழ்கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ கிரீஸ் மங்கி இருக்குது பார்த்தீங்கன்னா ஈக்காட்டத்தங்களை பிரிட்ஜ் நம்ம இறங்கணும்ல, ஈக்காட்டுக்கு பிரிட்ஜ் இறங்கணுன்னே லெஃப்ட் எடுக்கணும், அந்த காசி டாக்கீஸ் இருக்கும்ல பிரிட்ஜ் அந்த காசி டாக்கீஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் வரும் ஆற்று பாலம், அந்த ஆற்று பாலம் இறங்கினோடனே லெஃப்ட் அந்த ஒரு சந்து போகும், அந்த சந்தில் ஒரு 2-1.5 கிலோமீட்டர் போனோம்னா கடை இருக்கும், அது லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நான். ஸோ இருங்க என் மூஞ்சி காமிச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா. இப்போ 4 வண்டி என் நிற்கணுங்க நிற்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 4 வண்டிக்கு ஒரு சின்ன அப்டேட், நிறையா சின்ன அப்டேட்டு கொஞ்சம் நிறையா மாற்றுறோம், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வர வ்ளாகில் பார்ப்பீங்க, கன்ஃபார்ம் அப்டேட்டாக போடுவேன். ஸோ இந்த 2 வண்டிக்கும் நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ போடுறேன், நம்ம எஸ்ஆர்எம் எடுத்துகிட்டு போய்ட்டு தனித்தனி வீடியோ போடுறேன், ரியாக்ஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்களே மச்சின்னாலே, ஆனால் ரோட்டில் போனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி சிரிச்சிட்டே இருக்கானுங்க, ப்ளாக் எடுக்க விட மாட்டுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு வந்து நம்ம கராஜ் 91 கிட்டுக்கு வண்டி பார்த்துக்கலாத்துக்கும் நம்ம கிரீஷ் மங்கி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட போய் கோடு சொன்னீங்கன்னா அதை ப்ரைஸ் குறைப்பாங்க. அந்த கோடு என்னன்னா மூக்கு மேல ராஜா. இப்போ வந்து கிளிப்போட அந்த வாய்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியும் நல்லதாக பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், அதை படித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கான்டாக்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஸோ இந்த 2 கலர் அடிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் அடித்து அவர்கிட்ட கோடை கொடுத்து வச்சுருந்தோம், அவர் என்ன பண்ணிட்டார்னா ஊருக்கே பரப்பிடுறது. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஜெய் நான் ஒரு ப்ளூ கலர் 250 போட்டிருப்பேன்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இது அப்படியே பக்கத்தில் இன்னொரு வண்டி நிறுத்தினா எப்படி இருக்கும், அதே மாதிரி சேம் அதே மாதிரி அவனும் அடிச்சிருக்கான். ஸோ ரெண்டுமே அவன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கு, ஏன்னா 3 டெட் லைட் போட்டிருக்கான், அது போட்டிருந்தா எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அது சூப்பராக ஆச்சு சை கூடி சீக்கிரம் போட்டுருவோம், அது ஒன்று தான் இப்போ குறையிறது. இங்கே தான் அரசு அது கட்சி மீட்டிங் போட்டுருக்கு, ஒரே வண்டியை போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த விலாகை இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், 4 வண்டி சேர்த்து அப்டேட் பண்ண போகிறோம், நல்ல நல்ல பார்ட்ஸ்லாம் மாற்றி. ஸோ அவ்வளோதான், மறக்காமல் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த விலாகு உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். அப்பா கை வலிக்குதுங்க, இந்த விலாக் உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அந்த கலர் பிடிச்சா நீங்களும் அடிங்க, அடித்து சொல்லுங்கள் நம்மளுக்கு கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸாக்ட் இந்த கலர் மேட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில். ஓகேவா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப் வீடியோ சொல்ல நடுவில் வந்திருக்கும் இது, ஏன்னா நான் மோசமான ஒரு யூடியூபர்னால வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறது இல்லை, கடுப்புன்னு சொல்ல முடியும், டைமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு. ஏன்னா ட்ரிப்பு போன வீடியோலாம் நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கேன், உட்காந்து எடிட் பண்ண டைம் எடுக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்தது சந்திப்போம், கடவுள் பாய் பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.